இந்த கோவிட் பாண்டமிக் வந்து நம்மளோட லைஃபை எல்லா விதத்திலையுமே புரட்டி போட்டிருக்கு. அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா திருமண வாழ்க்கைகளில் கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஆஃபீஸ்க்கு மேரேஜ் ரிலேட்டட் கவுன்சிலிங் கேட்டு வர கால்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்ருக்கு. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 10 கால் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 கால் வருது. எதுக்குன்னா எனக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சு, பயங்கர சண்டை, இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல, ஒன்று விவாகரத்து பண்ணணும், இல்லை இதில் வந்து கண்டினியூ பண்ணணும், பட் எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு மனசு இல்லை, என் பேரண்ட்ஸ் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இளம் பெண்கள் கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த கால்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. ஸோ இதை பற்றி யோசிச்சு பார்த்தா ஏன் இதுக்கான காரணம்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய காரணங்கள். உலகம் மாறுற வேகத்தில் நம்மளோட ஆண்மகன்களோட மனசு மாறலன்றது ஒரு சைடில், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டிவியில் சினிமாவில் வர டைலாக்ஸ் இன்னுமே பழைய கால டைலாக்ஸ் மாதிரி. ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோ வந்து பயங்கர பஞ்சோட பேசுவார், நீ கல்யாணம் பண்ணால் அப்பா சொல் பேச்சு கேட்குற பொண்ணை பார்த்து தேடி கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் நீ சொல்கிற பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ சொல் பேச்சு கேட்டால் மாத்திரம்தான் ஒரு சரியான திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பம் நிலவுது. இன்னொன்று வந்து சூப்பர்ஃபிஷியலாக நம்ம பார்க்குறோம், அதாவது இந்த இவ்வளோ காசு இருக்கா, இவ்வளோ பணம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமே தவிர இந்த மனிதனோட லாங் டேர்மாக நமக்கு வந்து ஒரு உறவு முறையை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற மனசு இருக்கான்றத பார்க்காம ஒரு கடலுக்குள்ளே இறங்குற மாதிரி இறங்கிட்ட பிறகுதான் ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்கவே தெரியலையேன்ற ஞானமே பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லெவல்லையே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்குள்ள மனசில் ஒரு கிளேசம் வந்துச்சுன்னா அதை எப்படி அடுத்த மனுஷங்கிட்ட பேசுறது, அது வந்து உறவு முறை சின்ன பின்னம் ஆகாம பேசுறதுன்ற அந்த ஒரு முக்கியமான ஞானங்கள் எல்லாம் நமக்கு கத்து கொடுக்காததுனால இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நம்மளும் தப்பு பண்றோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் தப்பு பண்றாங்க, அது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி மாறுது, அந்த சிக்கலை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு இளம் பெண் நீங்களா இருந்தா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள உங்களோட வயசு இருக்கும்னா உங்களுக்கு நான் ஒரு நல்ல நியூஸ் வச்சிருக்கேன். உங்களோட பிரச்சனைகள் என்ன, அதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, ஆண் மனதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது, இந்த சமூகத்திலிருந்து வர இந்த மன அழுத்தங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தியெல்லாம் இளம் பெண்களுக்கு மாத்திரமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் ஷாப் நான் ஒன்று போட போறேன். அதோட பேர் வந்து ஸ்டாப் திங்க் அண்ட் ப்ரொசீடர். இப்போ ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆக போகுது. கீழே இருக்கிற லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும்ன்றதுனால முன்னாடி வரவங்களுக்கு தான் சான்ஸ். நினைவு வச்சுக்கோங்க, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம பொண்ணா பிறந்தோம்னா கிட்டத்தட்ட 95% நம்மளோட சந்தோஷம் நம்ம யாரை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றதுல அடங்கி இருக்கும். ஸோ சிறிது கூட தாமதிக்காமல் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.